நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற காலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அண்ட் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டாபிக் எடுத்து ஸோ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பார்ட்டா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து டே ஃபோர்ல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம டே த்ரீ வரைக்கும் என்னென்ன டாபிக் பார்க்கணும், ஸோ எந்தெந்த டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம் அப்படின்றத ஏற்கனவே நம்ம யூனிட் டூ ரியல் அனாலிசிஸ் ஸோ இதை வந்து ஸ்டடி பிளான் பண்ண பிரகாரம் ஆல்ரெடி அந்தந்த டேல நம்ம அந்தந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் பாத்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ யூனிட் டூ ரியல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வந்து பிளேலிஸ்டே நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஒன்னு அல்ஜிப்ரா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அந்த யூனிட் ஒன் அல்ஜிப்ரா உள்ள வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா அதோட லிங்க்குமே என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல யூனிட் ஒன் அல்ஜிப்ரா பிளேலிஸ்ட்னு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 25 பார்ட்டு நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதோட வீடியோஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னாலும் நம்மளோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல போய் நீங்க வந்து பாத்துக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம டே போர்ல எந்த டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா கண்டினியூஸ் அண்ட் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன். சோ இந்த டாபிக் எடுத்து சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு பார்ட், டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு பார்ட், அடுத்து பாத்தீங்கன்னா டெய்லர் அண்ட் மெக்லாரின் சீரிஸ். சோ டெய்லர் சீரிஸ் மெக்லாரின் சீரிஸ் சோ இதுல பாத்தீங்கன்னா லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷனும் நமக்கு வந்து இன்க்ளூட் ஆகும். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம த்ரீ பார்ட்டா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். சோ இந்த த்ரீ பார்ட்டையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒன் டேல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ண பிரகாரம் டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ரியல் அனாலிசிஸ் ஒரு 8 டேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு 8 டாபிக் பிரிச்சிருப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு 3 டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம டே போர்ல கண்டினியூஸ் ஃபங்க்ஷனையும் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனையும் பேஸ் பண்ணி ஒரு 3 பார்ட்டா நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ண போறோம். சோ இதை இன்னைக்கு ஒன் டேல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இந்த 3 பார்ட்டையுமே. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 12ல நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், பார்ட் 13ல பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன், பார்ட் 14ல பாத்தீங்கன்னா டெய்லர் அண்ட் மெக்லாரின் சீரிஸ். சோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான டாபிக். சோ இந்த யூனிட்ல சோ இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி கண்டிப்பா வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு கேட்டுட்டே இருக்காங்க. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்லயே வரும், அதே மாதிரி டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லயே வரும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா லிமிட்லயுமே கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதனால இந்த டாபிக் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன்றது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம அந்த யூனிட்ல கொஞ்சம் படிங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்லயும் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ வந்து நிறைய நமக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நம்ம இந்த வீடியோல மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ராப்ளம் நம்ம வந்து ஓரளவு சால்வ் பண்ணிருக்கிறோம். சோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கண்டினியூட்டி பேஸ் பண்ணி மட்டும் ப்ராப்ளம் மட்டும் தனியா நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் இந்த டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணி மட்டும் நம்ம தனியா ப்ராப்ளம் மட்டும் தனியாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறோம். அதே மாதிரி லிமிட்ட பேஸ் பண்ணி அதுல நமக்கு தனியா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து சோ அதே தனியா வந்து ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போறோம். சோ இங்க நம்ம இன்னைக்கு என்ன பாக்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அதை பேஸ் பண்ணி வர ரிசல்ட்ஸ், சோ அதை பேஸ் பண்ணி வர தியரம்ஸ், சோ அதுல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்குன்றத நம்ம இந்த 3 டாபிக்லயுமே நம்ம பார்க்க போறோம். இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் நம்ம வந்து எடுத்திருப்போம். டைரக்டா நம்ம ஒரு ப்ராப்ளத்தை எப்படி நம்ம பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம இங்க எடுத்து சால்வ் பண்ணிருக்கிறோம். இதோட இன்னும் காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தனியா ஒரு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்றோம். சோ அதை நம்மளோட சேனல்ல கண்டினியூஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. சோ அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சோ இது வந்து பார்ட் 12ல நம்ம வந்து பாக்குறோம். இதுல நம்ம என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ்ல பாக்குறோம் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், சோ அதை பேஸ் பண்ண வர ரிசல்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூட்டி ஃபங்க்ஷன், சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் கண்டினியூட்டி, சோ அதை பேஸ் பண்ணி வர ரிசல்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். சோ இந்த டாபிக் நம்ம வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற பார்ட்ல நம்ம பார்ட் 12ல வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்ப்போம். நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கவனிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன பாக்குறோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து என்ன பாக்குறோம். சோ அதை ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை சோ நம்ம எப்போ வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் அப்படின்ற டெஃபினிஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். அதுல டெஃபினிஷன் என்ன அப்படின்னா த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் செட் டு பி கண்டினியூஸ். சோ ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ன்றது சோ எப்ப நம்ம கண்டினியூஸ் சொல்லுவோம் அப்படின்னா அட் த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுங்க. சோ அந்த பாயிண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ன்றது எப்ப நம்ம கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா சோ த கண்டிஷன் கிவன் எனி எப்சிலான் கிரேட்டர் தன் ஜீரோ தர் எக்ஸ் இஸ் எ டெல்டா கிரேட்டர் தன் ஜீரோ சச் தட் மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ லெஸ் தன் என்னன்னு ஒண்ணு நமக்கு எப்சிலான் வென்எவர் என்ன இருக்கணும் நமக்கு மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏன்றது லெஸ் தென் டெல்டா அப்படின்னு இருக்கணும். அதாவது என்ன டெபினிஷன் அப்படின்னா சோ த ஃபங்க்ஷன் எஃப்னு எடுக்கிறோம் நம்ம. சோ இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷனை
சோ நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சோ நம்ம எடுக்கிற ஃபங்க்ஷன் எஃப்ன்றத கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, சோ இதுல நம்ம வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எப்ப நம்ம சொல்றோம், அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. சோ ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், சோ அந்த பாயிண்ட்ல இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லணும் அப்படின்னா, சோ இதுல எனி எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ சச் தட், நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா தர் எக்ஸிஸ் ஏ டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ சச் தட், என்ன கண்டிஷன், மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. சோ நமக்கு எப்படி வரணும், நமக்கு லெஸ் தென் எப்சிலான் வரணும். சோ இந்த இடத்துல கண்டிஷன்ல லெஸ் தென்றது முக்கியம், லெஸ் தென் எப்சிலான் வரணும் வென்எவர். சோ த மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ எப்படி இருக்கணும், நமக்கு லெஸ் தென் டெல்டா அப்படின்னு இருக்கணும். சோ இது வந்து டெஃபினேஷன், ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து எப்ப வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் அப்படின்னா அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏல. சோ இந்த ரெண்டு கண்டிஷன் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். சோ இதே இதை நம்ம மெட்ரிக்ல சொல்றோம்னு வச்சுங்களேன், இப்ப அது ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் d of x, y அப்படின்னா நம்ம என்ன பார்த்திருப்போம், மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னு பார்த்துப்போமா. இப்ப நான் இந்த இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம, அதாவது d of x, a less than delta implies, இந்த மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், d of x, x, a less than delta அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இது நமக்கு இம்ப்ளைஸ் என்ன இருக்கும், நமக்கு d of, ஸோ இங்க நமக்கு என்ன இருக்கு, f of x minus f of a வா, அப்ப d of f of x minus என்னன்னு எழுதலாம், d of a less than என்ன இருக்கணும் நமக்கு, எப்சிலான். சோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா then நம்ம f அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த ஃபங்க்ஷன் f அப்படின்றது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அட் த பாயிண்ட் நம்ம என்னது x equal to a. ஸோ எனி பாயிண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னு இருக்கணும்னா d of x, a less than delta implies d of எப்படி இருக்கணும் நமக்கு, f of x minus f of a less than epsilon இருக்கணும். ஸோ இது வந்து நமக்கு டெஃபினேஷன்ல பார்த்தோம். இப்போ இதே இது ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் f அப்படின்றது செட் டு பி கண்டினியூஸ் அட் x ஈக்குவல் டு a அப்படின்னா, ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அப்ளை பண்ணணும், அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x அப்ளை பண்ணோம்னா, ஸோ நமக்கு என்னன்னு கிடைக்கணும், f of a கிடைக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம அப்ளை பண்ணுவோம், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத கண்டினியூஸ் அப்படின்னு செக் பண்ணணும்னா, ஸோ அதுக்கு லிமிட் வந்து கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவோம், நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன், நமக்கு வந்து நமக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க இல்லை ரிசல்ட் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த இது ரொம்ப முக்கியம், மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ லெஸ் தென் எப்சிலான் வென்எவர் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏன்றது எப்படி இருக்கணும் நமக்கு, லெஸ் தென் டெல்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ரிசல்ட் பார்க்குறோம் அப்படின்னா, எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா த ஃபாலோயிங் த்ரீ இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம் எஃப்ன்ற ஃபங்க்ஷனு, ஸோ நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ன்றத கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏல எப்படி இருக்கணும்னா, எஃப் அப்படின்றது வெல் டிஃபைன்டா இருக்கணும், அதாவது அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏல எஃப் அப்படின்றது வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷனா இருக்கணும் அட்டு எங்க நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஏல. அதாவது செகண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்றோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ளை பண்ணோம்னா, ஸோ கண்டிப்பா அதுக்கு வந்து லிமிட் என்ன வரும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். இதே இது தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ளை பண்ணோம்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கணும் எஃப் ஆஃப் ஏ. ஸோ இந்த த்ரீ கண்டிஷன்ஸ்மே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். ஸோ அப்போதான் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ முதல்ல என்ன செக் பண்ணணும்னா எஃப்ன்றது வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் பார்க்கணும் அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏல. ஸோ அதை லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ளை பண்ணோம்னா ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடைக்கணும் எஃப் ஆஃப் ஏ. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதை நம்ம வந்து செக் பண்ணிடலாம், அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ என்னன்னு எடுக்கலாம் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஈக்குவல் டு அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, இந்த மூணுமே ஈக்குவல் டு சேமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம எடுக்கிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஸோ இந்த மூணு கண்டிஷன் செக் பண்றதுக்கு, ஸோ இந்த கண்டிஷனை செக் பண்ணோம்னா நம்ம ப்ராப்ளத்துல ஈஸியா நம்ம வந்து ஒரு ப்ராப்ளத்தை பார்த்தோம்னே நம்ம சொல்லிடலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டுமே சேமா இருக்குதான்னு பாக்கணும். அதே இது அட் த பாயிண்ட் எஃப் ஆஃப் ஏ அப்ளை பண்றப்ப அதுவும் சேமா இருக்குதான் பாக்குறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஷார்ட்டா, எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஈக்குவல் டு
f of a plus equal to நாம என்ன எடுத்துக்கலாம் f of a so the left limit equal to right limit equal to at the point on the point ல நமக்கு வந்து இது சேமா இருக்கணும் so மூணுமே சேமா இருந்துச்சு அப்படினா so நம்ம எடுக்கிற ஃபங்ஷன் f அப்படிங்கறத நாம என்ன சொல்லலாம் கண்டினியூஸ் ஃபங்ஷன் அப்படினு சொல்லலாம் so இத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம பாத்தீனா ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப நம்ம வந்து so இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம் so இங்க வந்து ரிசல்ட் முக்கியம் இத பேஸ் பண்ணி நமக்கு डायरेक्टली ஸ்டேட்மென்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चनல வந்து நமக்கு கேட்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சோ நம்ம எல்லா வீடியோஸுமே பாத்தீங்கன்னா உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துடும் சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லிங்க் வந்து நம்ம குரூப்லயோ இதுலயோ ஷேர் பண்ண முடியல அப்படின்னா கூட சோ நீங்க எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கான்ல ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சோ நம்ம எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலுமே உங்க செல்லுக்கு பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ஸ்லயே வந்துடும் நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் பாக்குறோம் சோ இந்த கண்டினியூட்டி ஃபங்க்ஷன் அப்படின்றத பேஸ் பண்ணி என்ன ரிசல்ட்ஸ் அப்படின்னா சோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஃப் த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி ஆர் கண்டினியூஸ் அட் ஏ பிலாங்ஸ் டு ஆர் அதாவது எஃப் அண்ட் ஜி ரெண்டு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம் சோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுக்கிறோம் நம்ம எடுக்கிற எஃப் அண்ட் ஜின்ற ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா இப்ப இதுல நம்ம என்னென்ன சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சி எஃப் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஃப் பிளஸ் ஜி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஃப் மைனஸ் ஜி சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஃப் ஜி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஃப் பை ஜி கமா ஜி ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல் ஆர் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம் அதாவது ரெண்டு ஃபங்க்ஷனை நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்து சோ அந்த ஃபங்க்ஷனை ஆட் பண்ணாலும் கண்டினியூஸ் தான் சப்ராக்ட் பண்ணாலும் கண்டினியூஸ் தான் மல்டிப்ளை பண்ணாலும் கண்டினியூஸ் தான் டிவைட் பண்ணாலும் கண்டினியூஸ் தான் சோ இங்க ஜி ஆஃப் ஏன்றது நமக்கு என்ன இருக்கணும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எடுத்தோம்னா டினாமினேட்டர் வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும் சோ அப்ப ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து எஃப்ன்ற ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கு ஜின்ற ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்குது அப்படின்னா சோ அதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் அது வந்து கண்டினியூஸ் தான் அதாவது ஒரு ஃபங்க்ஷனோட கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் கண்டினியூஸ் தான் அந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம ஆட் பண்ணாலும் கண்டினியூஸ் தான் அதாவது சம் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அதே மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் டிவிஷன் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் சோ இதுதான் ரிசல்ட் சோ இதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சோ நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா சோ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு பண்ணணும் ஓகே கவனிங்க இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன்னு எஃப் அண்ட் ஜிபிய கண்டினியூஸ் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜின்றத கண்டினியூஸ் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னா இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஏ அண்ட் ஜி இஸ் கண்டினியூஸ் அட் என்ன இருக்கும் நமக்கு எஃப் ஆஃப் ஏ தென் ஜி டாட் எஃப் இஸ் ஆல்சோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நமக்கு கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம் சோ அதாவது எஃப் அண்ட் ஜின்றது கண்டினியூஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க எஃப் அண்ட் ஜி அப்படின்றத நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க கண்டினியூஸ் கொடுத்துட்டாலும் சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா எஃப்ன்றது கண்டினியூஸ் அட் த பாயிண்ட் ஏ அப்படின்னா ஜி இஸ் கண்டினியூஸ் அட் கண்டிப்பா எங்க இருக்கும் நமக்கு எஃப் ஆஃப் ஏல இருக்கும் சோ அப்ப தர்ஃபோ நம்ம என்ன சொல்லிடலாம் ஜி டாட் எஃப் இஸ் ஆல்சோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகே கவனிங்க இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எஃப்ன்ற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் த பாயிண்ட் எங்க பாக்குறோம் நம்ம ஏ தென் மாடுலஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு அர்த்தம் ஏ அதாவது எஃப்ன்ற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னா எஃப்ன்ற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் எங்க பாக்குறோம் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஏ
எஃப் என்ற ஃபங்க்ஷன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பா நமக்கு மாடுலஸ் எஃப் அப்படின்றது கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லிடலாம். கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ இதோட கான்வர்ஸ் பார்த்து பாத்தீங்கன்னா நாட் ட்ரூ. அதாவது மாடுலஸ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னா கண்டிப்பா எஃப்ன்றத நம்ம கண்டினியூஸ் சொல்ல முடியாது. ஸோ அதான் நம்ம சொல்றோம் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏனா மாடுலஸ் எஃப் வந்து கண்டினியூஸா இருக்கலாம். ஸோ இதே மாடுலஸ் எஃப் வந்து கண்டினியூஸ் அப்படின்னா நம்ம எஃப்ன்றத நம்ம என்னன்னு சொல்லிட முடியாது, கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ அப்ப கான்வர்ஸ் பார்ட் வந்து என்னது நமக்கு நாட் ட்ரூ. ஸோ இந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் எஃப் கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மாடுலஸ் எஃப் வந்து கண்டினியூஸ். இப்ப அதுல நமக்கு க்வெஸ்சன் எப்படி கேட்கலாம்னு வச்சுங்களேன், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா மாடுலஸ் எக்ஸ் கண்டிப்பா நமக்கு என்னவா இருக்கும், கண்டினியூஸா இருக்கும். ஸோ அதான் இங்க வந்து நம்ம பாக்குறோம், ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ன்றது கண்டினியூஸ் அப்படின்னா கண்டிப்பா மாடுலஸ் வந்து என்னவா இருக்கும், கண்டினியூஸா இருக்கும். ஸோ இதோட கான்வர்ஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா நாட் ட்ரூ. அதாவது மாடுலஸ்ல இருக்கிற கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம வந்து என்னன்னு சொல்லிட முடியாது, கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஏ இஃப் ஃபார் எவ்ரி சீக்வன்ஸ் எக்ஸ் அண்ட் இஸ் கன்வர்ஜஸ் டு எங்க பாக்குறோம் நம்ம ஏல. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எஃப் அப்படின்றது கண்டினியூஸ், எஃப்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம கண்டினியூஸ் அட் எங்க பாக்குறோம் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா ஸோ ஃபார் எவ்ரி சீக்வன்ஸ் எக்ஸ் என் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கன்வர்ஜஸ் டு எங்க இருக்கும் நமக்கு ஏ. ஸோ அதாவது நம்ம எப்படி எழுதுறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் என் அப்படின்றது கண்டிப்பா நமக்கு கன்வர்ஜஸ் டு எங்க வரும், நமக்கு த வேல்யூ எஃப் ஆஃப் ஏல வரும். ஃபிஃப்த் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் எவ்ரி ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரிசல்ட் பார்ப்போம் நம்ம, அதாவது இன்வெர்ஸ் இமேஜை பேஸ் பண்ணி பார்ப்போம், இதே மாதிரி இமேஜ் ஆஃப் ஓபன் செட் பார்ப்போம். ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு க்வெஸ்சன்ல ஸ்டேட்மெண்டாவே கேட்பாங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எஃப் அப்படின்றது கண்டினியூஸ், த ஃபங்க்ஷன் எஃப்ன்றது கண்டினியூஸ் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இன்வெர்ஸ் இமேஜ், அதோட இன்வெர்ஸ் இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் எங்க நம்ம பார்க்கறோம், எவ்ரி ஓபன் செட், இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் எவ்ரி ஓபன் செட்டு கண்டிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு ஓபன். ஸோ இதே இது இப்படி கேட்கலாம், அதாவது இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் எவ்ரி ஓபன் செட் இஸ் ஓபன் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா என்னன்னு வரும், கண்டினியூஸ். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஸோ அதனால கான்வர்ஸ் பார்ட்டுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ தான். ஸோ க்வெஸ்சன் ரெண்டு விதமா கேட்கலாம், த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ்னா த இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் எவ்ரி ஓபன் செட் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓபன். இதே இது இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் எவ்ரி ஓபன் செட் இஸ் ஓபன் அப்படின்னா த ஃபங்க்ஷன் இஸ் என்னன்னு கேட்பாங்க, கண்டிப்பா த ஃபங்க்ஷன் இஸ் என்னன்னு சொல்லிடலாம் நம்ம, கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ த நெக்ஸ்ட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் எவ்ரி க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்டு. ஸோ அங்க முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் எவ்ரி ஓபன் செட் இஸ் ஓபன் பார்த்தோம். ஸோ இங்க வந்து இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் எவ்ரி க்ளோஸ்டு செட் வந்து என்னன்னு பாக்குறோம் நம்ம, க்ளோஸ்டு. அதேதான் இங்கேயும், அதாவது எஃப் அப்படின்றது கண்டினியூஸ் சொல்லி எடுத்துங்க, எஃப்ன்றது கண்டினியூஸ் அப்படின்னா ஸோ இந்த இதுக்கு வந்து இன்வெர்ஸ் இமேஜ் பாருங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓபன் செட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஓபன். இதே இதுக்கு க்ளோஸ்டு செட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுவும் என்னதான் நமக்கு, க்ளோஸ்டு. ஸோ இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஸோ அப்ப இதோட கான்வர்ஸ் பார்ட்டு நமக்கு என்னன்னு அர்த்தம், ட்ரூ. ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ன்றது கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓபன் செட் ஓபனா இருக்கும், இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோஸ்டு செட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டா இருக்கும். இதோ இது இதோட ரிவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், நமக்கு கண்டினியூஸா இருக்கும். சோ அடுத்த ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் ஆஃப் ஏ பார் இஸ் த சப்செட் ஆஃப் என்னன்னு எழுதலாம் நம்ம, எஃப் ஆஃப் ஏ ஹோல் பார் அப்படின்னு எழுதலாம். எஃப் ஆஃப் ஏ பார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இஸ் த சப்செட் ஆஃப் நமக்கு என்ன இருக்கும், எஃப் ஆஃப் ஏ ஹோல் பார் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனையும் நமக்கு வந்து ஒரு தடவை நமக்கு வந்து ரிசல்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது இந்த மாதிரி கொடுத்துட்டு எஃப் ஆஃப் ஏ பார் இஸ் சப்செட் ஆஃப் என்னன்னு கொடுத்துருந்தாங்க, எஃப் ஆஃப் ஏ ஹோல் பார் அப்படின்னு கொடுத்துட்டு த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் என்னன்னு இருக்கும் நமக்கு, கண்டினியூஸ். ஸோ இதே இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னா ஸோ இந்த கண்டிஷனை கேட்பாங்க, எஃப் ஆஃப் ஏ பார்ன்றது எப்படி இருக்கும், நமக்கு சப்செட் ஆஃப் இருக்கணும். ஸோ சம்டைம்ஸ் இந்த இடத்துல ஈக்குவல் இருக்கலாம், கிரேட்டர் தான் இருக்கலாம், ஸோ இல்லைன்னா கண்டெயின் இன் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை கரெக்டா பாருங்க, கண்டிப்பா இந்த இடத்துல சப்செட் ஆஃப் அப்படின்னு வரணும். ஓகே, யோனிங்க. இப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ், ஸோ அவங்க வந்து எஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க, கண்டினியூஸ், தென் த இமேஜ் ஆஃப் ஓபன் செட் இஸ் என்ன அது அர்த்தவங்க நீட் நாட் பி ஓபன் பாக்குறோம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தது
இன்வெர்ஸ் இமேஜின் பார்ப்போம் சார், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபோர் ரிசல்ட் பார்ப்போம், ஓப்பன் செட் க்ளோஸ்டு செட்டை வச்சு இன்வெர்ஸ் இமேஜின் பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இமேஜ்னே பாக்குறோம். அப்ப இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் கண்டிப்பா இங்க வந்து என்னது நமக்கு need not be open. இதே இது if f is continuous அப்படின்னா then the image of closed set need not be closed. ஜென்ரலா இன்வெர்ஸ் இமேஜ் அப்படின்னு அங்க கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஓப்பன் அதே மாதிரி க்ளோஸ்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ இதே இது எஃப் அப்படின்றது கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா the function f is continuous அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஸோ இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட்டு இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம need not be open, need not be open. So இதே மாதிரி இமேஜ் ஆஃப் க்ளோஸ்டு செட் இமேஜ் ஆஃப் க்ளோஸ்டு செட் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் என்னதான் நமக்கு need not be closed. So இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்வெர்ஸ் பார்ட்லாம் வராது. ஸோ ஒன்லி இது என்ன அப்படின்னா எஃப்ன்றது கண்டினியூஸா இருந்தா கொடுத்துருக்கிற ரிசல்ட்ல எஃப்ன்றது கண்டினியூஸா இருந்தா இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட்ன்றது need not be open. இமேஜ் ஆஃப் க்ளோஸ்டு செட்ன்றது என்னது need not be closed. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு பார்த்தோம். அங்க வந்து கான்வெர்ஸ் பார்ட்டுமே ட்ரூவா இருக்கும். இந்த இங்க வந்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் என்னன்னு சொல்லலாம் நம்ம need not be open. அதே மாதிரி எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னா த இமேஜ் ஆஃப் க்ளோஸ்டு செட் என்னன்னு சொல்லலாம் நம்ம need not be closed. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நயன் ரிசல்ட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட் கண்டினியூட்டியை பேஸ் பண்ணி. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு நயன் ரிசல்ட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த நயன் ரிசல்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டையும் டைரக்டா நமக்கு வந்து கேட்கலாம். ஓகே கவனிங்க, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை கண்டினியூட்டியை பேஸ் பண்ணி டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 ப்ராப்ளத்துக்கு எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை நம்ம பார்த்தோம்னா இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம்னு ஒரு ஈஸியான ப்ராப்ளமா நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதுல மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். பட் நம்ம அந்த கொஸ்டினை பார்த்து இந்த ஃபார்மெட்ல இருந்துச்சு அப்படின்னா இது கண்டினியூஸ். ஸோ இந்த ஃபார்மெட்ல இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நாட் கண்டினியூஸ் அப்படின்னு ஒரு சில ப்ராப்ளத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா ஸோ அந்த ஃபார்மெட் இருக்கும். அந்த ஃபார்மெட்ல இருந்தாலே நம்ம வந்து சால்வ் பண்ணணும்னு தேவையில்லை, டைரக்டா நம்ம பார்த்த உடனே அந்த கொஸ்டினை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கண்டிப்பா இது வந்து கண்டினியூட்டில வரும், இது வந்து டிஸ்கண்டினியூட்டில வரும் அப்படின்னு நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஒரு 18 ப்ராப்ளத்தை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதை மேலே நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் உள்ள காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளத்தில் நம்ம வந்து தனியாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டினியூட்டியை பேஸ் பண்ணி தனியாக நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதில் உள்ள ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி என்னன்னு சொல்லிடலாம் நம்ம கண்டினியூஸ் ஃபார் எவர் என்னன்னு சொல்றோம் நம்ம எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஒரு நமக்கு வந்து கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டா கேட்கறாங்க அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா கண்டிப்பா அதுவும் என்னது கண்டினியூஸ். செகண்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா ஸோ இதுவும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ், தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் என்னன்னு சொல்லணும் நம்ம கண்டினியூஸ் அட் எனி பாயிண்ட். ஸோ தேர்ட் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா எனி பாலினாமியல் நம்ம எடுக்கிறது எனி பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ பாலினாமியல் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதில் டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனில் வரக்கூடாது, நெகட்டிவ் பவர்ஸ் வரக்கூடாது. ஸோ அதை தான் நம்ம வந்து பாலினாமியல் அப்படின்னு எடுத்திருப்போம். ஸோ நம்ம எடுக்கிறது வந்து எனி பாலினாமியலாக இருந்தாலுமே ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபோர்த் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் எனி பாயிண்ட்ஸ். ஸோ த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போனன்ஷியல் இருக்கிறோம்னு வச்சுங்க இ பவர் எக்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைச்சிடும் நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கிடைக்கும் அட் எனி பாயிண்ட். ஸோ இது ரொம்ப முக்கியம். த இ பவர் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எனி பாயிண்ட். ஸோ அதே மாதிரி ஃபிஃப்த் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ். ஸோ இந்த இடத்துல எக்ஸப்ட் நம்ம என்னன்னு பார்க்குறோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது முக்கியம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ். லாக் எக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ். எப்போ மட்டும் நம்ம கண்டினியூஸில் வராது,
எக்ஸப்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சோ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், லாக் ஜீரோ அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு அன்டிஃபைன்ட், அதாவது லாக் ஜீரோட வேல்யூ பாத்தீங்கன்னா அன்டிஃபைன்ட். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜீரோ வராம மத்த பாயிண்ட்ல அது வந்து நமக்கு என்ன இருக்கும், நமக்கு கண்டினியூட்டியா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ். சோ த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அட் ஆல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்துடும். எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் எப்ப நமக்கு வராது அப்படின்னா எக்ஸப்ட் எக்ஸ் இஸ் என்னது ஆட் மல்டிபிள் ஆஃப் பை பை டூ. சோ நம்ம எடுக்கிற ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சோ இந்த டேன் எக்ஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம், நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். எப்ப நமக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, சோ த வேல்யூ எக்ஸப்ட் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது ஆட் மல்டிபிள் ஆஃப் பை பை டூ. சோ நம்ம எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஆட் மல்டிபிள் ஆஃப் என்னது பை பை டூ. சோ அதாவது பை பை டூ, த்ரீ பை பை டூ, பை 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 டூ. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆட் நம்பர்ல இருந்துச்சு அப்படின்னா, சோ இந்த டேன் எக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப டேன் பை பை டூ கண்டுபிடிங்களா, டேன் பை பை டூன்றது என்னது சைன் பை காசம். இப்ப சைன் பை பை டூ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்னு, காஸ் பை பை டூ பாத்தீங்கன்னா ஜீரோ. அப்போ ஒன் பை ஜீரோ நமக்கு என்ன கிடைக்கும் இன்ஃபினிட்டி. சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா டேன் நைன்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. சோ அப்ப எக்ஸப்ட் த வேல்யூ ஆட் மல்டிபிள் ஆஃப் பை பை டூல பாத்தீங்கன்னா, சோ அதை தவிர மற்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டேன் அப்படின்றது என்ன வரும் நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். அடுத்து எய்த் பாத்தீங்க அப்படின்னா எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ். சோ எஃப் எக்ஸ் அப்படின்றது மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நமக்கு என்னன்னு சொல்லிடலாம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். சோ த நெக்ஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மாட் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் எந்த பாயிண்ட்ல நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சோ த ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் அப்படின்றது கண்டினியூஸ் அட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சோ அடுத்து டென்த் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்னு ஜீரோ இஃப் எக்ஸ் இஸ் இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரேஷனல். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இஃப் எக்ஸ் இஸ் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க இர்ரேஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம நாட் கண்டினியூஸ் அதாவது சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, சோ இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ரேஷனல் எக்ஸ் இஸ் இர்ரேஷனல் கொடுத்துட்டு, சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஜீரோன்னு கிடையாது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த வேல்யூ வேணா வரலாம் நமக்கு. சோ த வேல்யூஸ் பாத்தீங்கன்னா எந்த வேல்யூ வேணா சூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ரேஷனல் எக்ஸ் இஸ் இர்ரேஷனல் அப்படின்னு கொடுத்துட்டு, சோ இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் தான் வரும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன் ஜீரோ கிடையாது. சோ இந்த இடத்துல வேல்யூஸ் எது வேணா நமக்கு வந்து மாத்திக்கலாம். சோ இந்த ஃபார்மெட் இந்த ஃபார்மெட்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நாட் கண்டினியூஸ் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா த ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் ஆர் டென்ஸ் டு ஆர் டிஃபைன்ட் பை, எப்படி டிஃபைன் பண்றோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்க ஒன்னு இங்க டூ இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. கண்டிப்பா இது வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நாட் கண்டினியூஸ். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து டெஃபினிஷன் படிச்சிருப்போம், ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதை வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம எடுக்கிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம இங்கே எடுத்த ரெண்டு ப்ராப்ளத்தையுமே இதில் வேணால் செக் பண்ணி பாருங்க, இது நாட் கண்டினியூஷன் தான் வரும். இப்ப நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுங்களேன், இப்ப இந்த ப்ராப்ளத்துல எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு லெஃப்ட் லிமிட் போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் கிடைக்கும். இதே ரைட் லிமிட் போட்டீங்க அப்படின்னா நமக்கு டூ கிடைக்கும். அட் த பாயிண்ட் ஈக்குவல் டு ஜீரோ போட்டீங்கன்னா டூ கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா லெஸ் தென் ஜீரோ. அப்ப எனக்கு வந்து லெஃப்ட் லிமிட் என்ன கிடைக்கும், இந்த ப்ராப்ளத்துல லெஃப்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன் கிடைக்கும் லிமிட் கண்டுபிடிச்சா. ரைட் ஹேண்ட் லிமிட் போட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து டூ கிடைக்கும், அதாவது ஏ பிளஸ் ஜீரோ அப்படின்னா கிரேட்டர் தென் ஜீரோவா. அப்ப எனக்கு இங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா டூ கிடைக்கும். அட் த பாயிண்ட்ல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈக்குவல் ஜீரோ எனக்கு எங்க வருது டூல. அப்ப அட் த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா டூ. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவல்னு வந்துடும் இந்த ப்ராப்ளத்துல. அப்ப கண்டிப்பா இது வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாமா. சோ அப்ப இந்த இடத்துல எனக்கு வேல்யூ இப்படிதான் கிடையாது, இங்க ஒன்னு டூன்னு கிடையாது. சோ எது வேணா வேல்யூஸ் வரட்டும், பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம்.
ஓகே வாங்க. இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பை எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோல த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது கண்டினியூஸ். இப்ப நமக்கு இதை செக் பண்ணணும் அப்படின்னா, இதுல லெப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ மைனஸ்ன்றது இங்க என்னது ஜீரோ மைனஸா. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போட்டீங்க அப்படின்னா சைன் ஜீரோ பை ஜீரோன்னு வரும். அப்ப ஜீரோ பை ஜீரோன்றது பாத்தீங்கன்னா இன்டிட்டர்மினட் ஃபார்ம்ல வந்துடும். அப்ப எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்றீங்கன்னு வச்சுங்க. சோ பின்னாடி வந்து நம்ம டீட்டெயிலா படிப்போம், லிமிட்ல பார்ப்போம் எல் ஹாஸ்பிட்டல் ரூல்ன்றது. சோ இங்க எல் ஹாஸ்பிட்டல் அப்ளை பண்ணீங்கன்னா சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா காஸ் எக்ஸ் பை ஒன்னு வரும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா இப்ப எக்ஸுக்கு வேலை ஜீரோ போட்டீங்கன்னா காஸ் ஜீரோ ஒன்னு, இங்க ஒன்னுன்னு கிடைக்கும், அப்ப ஒன்னு கிடைக்கும். அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஒன்னு கிடைச்சிருச்சா. இப்ப இதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் போட்டீங்கனாலும் ஒன்னு தான் கிடைக்கும். அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டீங்கனாலும் அதுல நமக்கு என்னதான் கிடைக்கும், ஒன் அப்படின்னு தான் கிடைக்கும். அப்ப கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பை எக்ஸ் அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப நமக்கு கொஸ்டினை எப்படி மாத்துவாங்க அப்படின்னா, சோ இந்த மாதிரி எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒன் அப்படின்றதுக்கு பதிலா இங்க எனக்கு ஜீரோன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த இடத்துல நான் ஒன்ன்றதுக்கு பதிலா ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இதை நம்ம என்னன்னு சொல்லிடணும், நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடணும். சோ அதனால நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துல இந்த இடத்துல என்ன வருதுன்னு பாருங்க, இங்க எனக்கு ஒன் வந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இந்த ஒன்னை நம்ம எடுத்துட்டு ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க வச்சுங்களேன், கண்டிப்பா இது வந்து நமக்கு என்ன கிடைக்கும், நாட் கண்டினியூஸ். ஏன்னா நமக்கு வந்து லெப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நமக்கு என்ன கிடைக்குது, ஒன்னு. அட் த பாயிண்ட் போடுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஒன்னு கிடைக்கும். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது என்ன இருக்கும், ஜீரோ. அப்ப கண்டிப்பா இது வந்து நம்ம என்ன சொல்லிருந்தோம், நாட் கண்டினியூஸ். அப்ப நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினை கொஞ்சம் நல்லா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு கண்டினியூஸா டிஸ்கண்டினியூட்டா தெரிஞ்சிடும். இப்ப இதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது சைன் ஆஃப் ஒன் பை எக்ஸ், எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இங்க ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா இது வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவா. சோ சிமிலர்லி இந்த சேம் ப்ராப்பர்ட்டி தான் காஸ் எக்ஸ்ல கேட்டாலும் இதே தான். சோ இங்க நம்ம சைன் எக்ஸ்க்கு பாத்துருக்கோம், இதே இது காஸ் ஆஃப் ஒன் பை எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், இதே தான் ஒரு நமக்கு நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு சொல்லிடலாம், ஜீரோ. அப்ப ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கண்டினியூட்டியா இல்ல டிஸ்கண்டினியூட்டியான்னு செக் பண்ணணும் அப்படின்னா, சோ அந்த லெப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஈக்குவல் டு நமக்கு சேமா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். இப்ப இங்க நம்ம என்ன பார்த்தோம், நம்ம சைன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் அப்படின்றத நாட் கண்டினியூஸ் பார்த்தோம். இதே ப்ராப்ளத்தை இப்படி கொடுத்துட்டான்னு வச்சுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ஜென்ரலா கொடுத்துட்டு சைன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, இங்க ஜீரோ அப்படின்னு கொடுத்துட்டு இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் நமக்கு வந்து என்னவா வரும், கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா வரும். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துருச்சு, ஜீரோன்னு வந்துருச்சா. சோ இங்க முன்னாடி நமக்கு என்ன இருக்கு, எக்ஸ் பவர் என். சோ இந்த எக்ஸ் பவர் என் இருக்கனால எக்ஸ் பவர்ல ஜீரோ போட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு என்னதான் கிடைக்கும், ஜீரோ. இந்த இடத்துல ஜீரோவை தவிர, அதாவது இந்த இடத்துல ஜீரோவை தவிர வேற நம்பர் எந்த நம்பர் வந்தாலுமே இது வந்து என்னதான், நாட் கண்டினியூஸ் தான். அப்ப ப்ராப்ளத்துல சோ இதோட லெப்ட் லிமிட் ரைட் லிமிட் கண்டுபிடிச்சினாலே கண்டிப்பா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா ப்ராப்ளத்தை பார்த்த உடனே நம்ம வந்து இது கண்டினியூட்டி இது வந்து டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா எக்ஸ் பவர் என், இந்த இடத்துல எக்ஸ் பதிலா பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் கியூப் இல்ல எக்ஸ் எது வேணா வரலாம், எக்ஸ் இன்ட்டு சைன் ஒன் பை எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஒன் பை எக்ஸ், சைன் ஒன் பை எக்ஸ் பதிலா பாத்தீங்கன்னா சோ எது வேணா வரலாம், காஸ் ஒன் பை எக்ஸ் இந்த மாதிரி எது வேணா வரலாம். சோ நமக்கு ஜென்ரலா சைன் எக்ஸுக்கு நாங்க இதுக்கு சொல்லியிருக்கிறோம், இதே ஃபார்மெட்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஜீரோ வருதான் பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஜீரோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இதே ஜீரோ வராம வேற நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா வந்துடும். ஓகே நீங்க இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன பாக்குறோம் நம்ம, ரூட் எக்ஸ் அப்படின்றது இஸ் கண்டினியூஸ் அட் ஈச் பாயிண்ட், நமக்கு எக்ஸ் வேலை எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் ஜீரோ டு இன்ஃபினிட்டிவ்ல ரூட் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அப்படின்றது கண்டிப்பா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம்னு கண்டிப்பா செக் பண்ணுங்க, ஜீரோ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு வரணும். சோ இந்த இடத்துல கண்டிப்பா வந்து ஈக்குவல் டு வரக்கூடாது. சப்போஸ் இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நாட் கண்டினியூஸ், ஏன்னா டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா
ஒன் பை ஜீரோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல லிமிட்டை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நமக்கு கொடுத்துருக்கறதுல ஜீரோ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஒன்னு வரணும். அதாவது ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ல வரும். அதாவது ஜீரோ கமா ஒன் இங்கே க்ளோஸ்டா இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், நமக்கு ஓப்பன்ல இருக்கும். சோ இப்படி இருந்துச்சுன்னா தான் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கை இஸ் என்னன்னு சொல்லலாம், நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அட் எவ்ரி பாயிண்ட். சோ த கேரக்டரி ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம், நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அட் எவ்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே கவனிங்க, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன டெஃபினேஷன் பாக்குறோம் அப்படின்னா டிஸ்கண்டினியூட்டி அப்படின்ற ஃபங்க்ஷன் பாக்குறோம். ஏற்கனவே நம்ம வந்து கண்டினியூட்டின்ற ஃபங்க்ஷனை பார்த்து எதெல்லாம் அதுல வந்து ரிசல்ட்ஸ்ல வரும், சோ அதுல எதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்ளத்துல பார்த்தோம் அப்படின்றத நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா டிஸ்கண்டினியூட்டி. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, சோ இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. சோ இதை ஃபர்ஸ்ட் கைண்ட் செகண்ட் கைண்ட் சோ எப்ப நமக்கு வந்து ரிமூவலா இருக்கும் அப்படின்றத நமக்கு வந்து டைரக்டாவே கேட்பாங்க. இப்போ டிஸ்கண்டினியூட்டில நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, சோ இந்த ஃபர்ஸ்ட் கைண்ட் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ பிளஸ் அண்ட் எஃப் ஆஃப் ஏ மைனஸ், அதாவது ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகும், பட் பாத்தீங்க அப்படின்னா தேர் என்னவா இருக்கும், நமக்கு நாட் ஈக்குவல். த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் பாத்தீங்கன்னா தேர் எக்ஸிஸ்ட், பட் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம தேர் நாட் ஈக்குவல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கைண்ட். செகண்ட் கைண்ட் பாத்தீங்க அப்படின்னா எய்தர் எஃப் ஆஃப் ஏ பிளஸ் நார் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் இப்படி வந்து டஸ் நாட் என்னன்னு சொல்ல நம்ம எக்ஸிஸ்ட், அதாவது எய்தர் எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஏ மைனஸ் பாத்தீங்க அப்படின்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா, சோ இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம செகண்ட் கைண்ட். ஃபர்ஸ்ட் கைண்ட்ல பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ பிளஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸும் எக்ஸிஸ்ட் ஆகும், பட் ரெண்டுமே எப்படி இருக்கும், நமக்கு நாட் ஈக்குவலா இருக்கும். செகண்ட் கைண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எய்தர் எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஆர் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் பாத்தீங்கன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செகண்ட் கைண்ட். ரிமூவல் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ரிமூவபிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இஸ் நாட் ஈக்குவல் டு நமக்கு என்ன பண்ணணும் எஃப் ஆஃப் ஏ. நம்ம லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு லிமிட் அப்ளை பண்ணோம்னா இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா, சோ இதை நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம ரிமூவபிள் அப்படின்னு சொல்றோம். சோ இது கொஞ்சம் முக்கியமான ரிசல்ட். சோ இந்த டைரக்டா இந்த ரிசல்ட் அப்படியே நமக்கு வந்து க்வெஸ்சன்லயும் கேட்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா டெஃபினேஷன் யூனிஃபார்ம் கண்டினியூட்டினா என்னன்னு பாக்குறோம். சோ த நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாத்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் கண்டினியூட்டி. சோ த ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் எம் ஒன் டென்ஸ் டு எம் டூ இஸ் செட் டு பி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் எங்க சொல்றோம் நம்ம எம் ஒன் அப்படின்னா. சோ இஃப் த கண்டிஷன் என்ன அப்படின்னா எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ தர் எக்ஸிஸ் எ டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ சச் தட் மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் லெஸ் தென் நமக்கு என்ன வரணும் எப்சிலான். வென்எவர் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தென் என்ன வரணும் நமக்கு டெல்டா அப்படின்னு வரணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா சோ நம்ம என்ன சொல்லலாம், நம்ம யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கவனிங்க, நெக்ஸ்ட் நம்ம இதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பாக்குறோம். யூனிஃபார்ம் கண்டினியூஸை பேஸ் பண்ணி என்ன ரிசல்ட்ஸ் பாக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இம்ப்ளைஸ் என்னன்னு சொல்லலாம், நம்ம கண்டினியூஸ் அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா இம்ப்ளைஸ் கண்டிப்பா அது வந்து என்னவா இருக்கும் நமக்கு கண்டினியூஸா இருக்கும். இதே இது இதோட கான்வர்ஸ் பார்ட் பாத்தீங்கன்னா நாட் ட்ரூ, அதாவது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே நமக்கு என்னன்னு சொல்லிட முடியாது யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது, பட் அதுக்கு வந்து கண்டிஷன் இருக்கு. இதுக்கு நம்ம எப்ப நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, சோ நம்ம எடுக்கிற செட் பாத்தீங்கன்னா காம்பேக்ட் செட்டா இருந்துச்சு அப்படின்னா கான்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூ. நம்ம எடுக்கிறது காம்பேக்ட் செட்ல இருக்கணும். காம்பேக்ட்னா என்ன பார்த்தோம், நம்ம க்ளோஸ்டு அண்ட் என்னன்னு பார்த்தோம், நம்ம பவுண்டட்னு பார்த்தோமா. ஒரு செட்டு காம்பேக்ட் செட் அப்படின்னா கண்டிப்பா க்ளோஸ்டு அண்ட் பவுண்டடா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம எடுக்கிற செட் வந்து பாத்தீங்கன்னா காம்பேக்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு சொல்லலாம் யூனிஃபார்ம் கண்டினியூஸ். ஜென்ரலா கேட்டாங்க அப்படின்னா அது யூனிஃபார்ம் கண்டினியூஸ் வந்து கண்டினியூஸா இருக்கும், அதே இது கண்டினியூஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் கண்டினியூஸா இருக்காது. சோ அதுதான் ஸ்டேட்மெண்ட். சோ நமக்கு க்வெஸ்சன்ல எப்ப கேட்பாங்க அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இந்த செட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த செட் வந்து எப்படி இருக்கணும், நமக்கு க்ளோஸ் அண்ட் பவுண்டடா இருக்கணும். சோ இந்த ரிசல்ட் கொஞ்சம் முக்கியமான ரிசல்ட். சோ இதை நல்லா படிச்சுக்கீங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எனி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ் அண்ட் பவுண்டட் இன்டர்வல் ஏ கமா பி என்ன சொல்றோம்,
சோ த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி, எனி இன்டர்வல் வந்து எப்படி இருக்கணும், நமக்கு க்ளோஸ்டா இருக்கணும், அண்ட் நமக்கு என்னமா இருக்கணும், பவுண்டடா இருக்கணும். சோ ஆல்ரெடி நம்ம பவுண்டட்னா என்னன்னு பாத்துருப்போம், ஒரு செட் பவுண்டட் அப்படின்னா சோ அது வந்து பவுண்டட் அபவும் இருக்கணும், பவுண்டட் பிலோவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டை வந்து நம்ம பவுண்டட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம எடுக்கிறது க்ளோஸ் வந்து பவுண்டடா இருந்துச்சு அப்படின்னா சோ த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இம்ப்ளைஸ் என்னன்னு சொல்லலாம், நம்ம யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா எஃப் அண்ட் ஜி ஆர் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் ஆர், அதாவது ஏற்கனவே நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ல பார்த்தோம், அதாவது எஃப் அண்ட் ஜின்றது கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா எஃப் பிளஸ் ஜி, எஃப் மைனஸ் ஜி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் எஃப் ஜி, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் பார்த்தோம், அதோட டிவிஷன் எஃப் பை ஜி, இல்ல அது ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்றது வச்சுங்க சி எஃப், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா எஃப் ஜி அப்படின்றது யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எஃப் ஜியும் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படின்னா இங்க நம்ம அதே மாதிரி கே எஃப் ஒரு இதை கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நமக்கு என்னவா இருக்கும், யூனிஃபார்ம் கண்டினியூஸா இருக்கும். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா F plus G பாத்தீங்க அப்படின்னா இதுவும் யூனிஃபார்ம் கண்டினியூஸா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஃப் ஜி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நமக்கு என்னன்னு இருக்கும், நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ், நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணோம்னா யூனிஃபார்ம் கண்டினியூஸ், அதே ரெண்டு யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஆட் பண்ணோம்னா யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படின்னு வந்துடும். இதே இது ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஜி, அதாவது எஃப்ன்ற கண்டினியூஸ் ஃபங்க்ஷனையும் ஜின்ற கண்டினியூஸ் ஃபங்க்ஷனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்னு வந்துடும். ஆனா நம்ம ஏற்கனவே கண்டினியூஸ்ல பார்த்தோம் எஃப் ஜின்றது நம்ம என்னன்னு பார்த்தோம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். சோ யூனிஃபார்ம் கண்டினியூஸ்ல இங்க வராது, இந்த இடத்துல நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், எப்ப ரெண்டு யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஆட் பண்ணா வருமா மல்டிப்ளை பண்ணா வருமான்றத ஞாபகம் வச்சுங்க. இங்க மல்டிப்ளை பண்ணா யூனிஃபார்ம் கண்டினியூஸ்ன்றது, நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க பாக்குறோம் நம்ம இன் ஆர்ல, சோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சைன் எக்ஸ் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்தோம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அட் ஆல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சோ இங்க அதே மாதிரி சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் கண்டினியூஸ்ல வரும். சோ இதே மாதிரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா சோ கண்டிப்பா இதுவும் நமக்கு என்ன கிடைக்கும், யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படின்னு கிடைக்கும். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா இன் எங்க இருக்கிறோம் நம்ம ஆர்ல. சோ அடுத்து ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் இங்க நம்ம என்னன்னு சொல்றோம், நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஆன் எங்க சொல்றோம் நம்ம ஆர்ல, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், இங்க நம்ம நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ். ஏன் இங்க நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் சொல்றோம்னா ஜென்ரலா நம்ம யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படின்னால நம்ம என்ன பார்த்துப்போம், க்ளோஸ் அண்ட் பவுண்டட் அப்படின்னு பார்த்தோமா. சோ இப்ப இந்த ஆர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரிசல்ட்ல பாத்திருப்போம் நாட் காம்பேக்ட் அப்படின்னு பாத்திருப்போம், ஆர்ன்றது என்னது நாட் காம்பேக்ட், அப்ப ஆர்ன்றது நாட் காம்பேக்ட் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எடுக்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ், அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடா இருந்தாதான் சோ இது வந்து நம்ம யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கண்டிப்பா இது வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது என்னன்னு வந்து நமக்கு நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் எங்க நமக்கு முக்கியம் ஆர்ல. ஓகே தானுங்க. இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா அதே நம்ம எடுக்கிற ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஆன் நான் எங்க டிஃபைன் பண்றேன், ஜீரோ கமா ஒன் இந்த மாதிரி இன்டர்வல் டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சோ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு ஃபங்க்ஷனை எங்க டிஃபைன் பண்றோம் அப்படின்றது முக்கியம். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்றத நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னோம் எங்க அப்படின்னா ஆன் ஆர்ல. ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா ஆர்ன்றது நாட் காம்பேக்ட், ஆர்ன்றது என்னது நாட் காம்பேக்ட், அதாவது க்ளோஸ் அண்ட் பவுண்டர்ல வராது. அப்ப ஆர்ன்றது நாட் காம்பேக்ட் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ன்றது நம்ம வந்து நாட் கண்டினியூஸ் பார்த்தோம், அதே இது ஆர்ல எடுத்தோம்னா அதே எக்ஸ் ஸ்கொயர நான் ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், க்ளோஸ்டு இன்டர்வல் ஜீரோ கமா ஒன் அப்படின்னு எடுத்தனா கண்டிப்பா அது வந்து என்னன்னு வரும் நமக்கு, யூனிஃபார்ம் கண்டினியூஸ். சோ இந்த மாதிரி தான் நமக்கு க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்கன்னா த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன். சோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஆறு ஜீரோ கமா ஒன் ஓபன் இன்டர்வல்,
அதே மாதிரி 0,1 க்ளோஸ்டு இன்டர்வல், 0,1 ஆஃப் ஓபன் க்ளோஸ்டு இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படின்னாலே க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் அப்படின்னு ஞாபகம். கொடுத்துருக்கிற இன்டர்வல் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கணும். அடுத்த சிக்ஸ்த் பாத்தீங்க அப்படின்னா f(x) = 1/x, 0 < x < 1 இஸ் கண்டினியூஸ் ஆன் என்னது 0,1 பட் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஸோ இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். f ஆஃப் x அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1/x, 0 < x > 1. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த ஃபங்க்ஷன் 1/x கண்டினியூஸ் இந்த இடத்துல ஈக்குவல் டு வரக்கூடாதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல எனக்கு ஈக்குவல் டு வந்துச்சுன்னா நாட் கண்டினியூஸ்ல வந்துடும். ஸோ அதனால இந்த இடத்துல நமக்கு என்ன வரக்கூடாதுன்னு பார்த்தோம், ஈக்குவல் வரக்கூடாதுன்னு பார்த்தோமா. அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம், பட் இதே ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் நாட் யூனிஃபார்ம்லி என்னன்னு சொல்லலாம் கண்டினியூஸ். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் காம்பேக்ட் கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஆஃப் ஓபன் க்ளோஸ்ல வரும், அப்படி வரும் 0,1 பாத்தீங்கன்னா இங்க க்ளோஸ்டா இருக்கும் இங்க ஓபனா இருக்கும். அப்ப கண்டிப்பா இந்த 1/x அப்படின்றது பாத்தீங்கன்னா நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்ல வரும். ஆனா அதே 1/x அப்படின்றது பாத்தீங்கன்னா எங்க வரும் நமக்கு கண்டினியூஸ்ல வரும். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை நம்ம செக் பண்றப்ப கரெக்டா செக் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிற லிமிட் எக்ஸிஸ்ட் எந்த லிமிட்ல பாக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா எஃப் சச் இதர் 0,1 டென்ஸ் டு ஆர், அதாவது இங்க ஓபன் இன்டர்வல் 0,1 டென்ஸ் டு எங்க பாக்குறோம் ஆர்ல, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 - x அப்படின்றது பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 - x இஸ் நாட் என்னன்னு சொல்றோம் நம்ம யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இப்போ கண்டிப்பா இந்த ஓபன் இன்டர்வல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 - x என்னதான் வரும் நமக்கு நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்னு வரும். அடுத்த ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா எஃப் சச்சிதர் க்ளோஸ்ட் இன்டர்வல் எடுக்கிறோம் நம்ம, எஃப் சச்சிதர் இங்க நம்ம என்ன எடுக்கிறோம் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 டென்ஸ் டு ஆர்ல, த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். கண்டிப்பா இது நமக்கு எதுல வந்துடும் யூனிஃபார்ம் கண்டினியூஸ்ல வந்துருமா, இங்க நம்ம எடுக்கிற இன்டர்வல் பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்ல வந்துடும். ஓகே கவனிங்க, இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்த்தோம், 10 ரிசல்ட் கிட்ட பார்த்தோம். இந்த 10 ரிசல்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட், ஸோ அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் பார்த்தோம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி. ஸோ ஒரு 15 ப்ராப்ளம் கிட்ட பார்த்தோம் நம்ம, அந்த 15 ப்ராப்ளமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை பார்த்ததுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பா இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இது வந்து நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நம்ம ஒரு ப்ராப்ளத்தை பார்த்ததுன்னா ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத பேசிக்கா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூட்டினா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கைண்ட் செகண்ட் கைண்ட் அதுக்கப்புறம் ரிமூவல்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் கண்டினியூஸ், ஸோ இந்த யூனிஃபார்ம் கண்டினியூஸ்ன்றது கொஞ்சம் முக்கியமான டாபிக். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி கண்டினியூட்டியில நம்ம இதோட கொஞ்சம் நல்ல காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் எடுத்து நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்றோம். ஸோ நம்மளோட சேனல கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இன்னொரு 2-3 டேஸ்ல நம்ம வந்து நம்ம கண்டினியூட்டியை பேஸ் பண்ணி தனியாக இதுல என்னென்னலாம் ப்ராப்ளம் கேட்கலாம், அதை கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி எப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்த ப்ராப்ளம் இதுல வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ப்ராப்ளம் அப்லோட் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 13 டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்ட் 13 டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக் எடுத்து ஸோ இதுல நம்ம என்னென்னலாம் சப்ரேட்டிங்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.